ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருவரின் இறப்புக்கு பிறகு ஏற்படக்கூடிய அடைப்பு பற்றி. ரொம்ப காலமாக நிறைய பேர் ஒருவருடைய இறப்பு சடங்குகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அந்த இறப்பு ஏற்பட்ட அந்த நட்சத்திரத்துக்கு அடைப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே அது எத்தனை காலம் கடைப்பிடிக்கணும், அடைப்பு இருந்தால் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, அடைப்பை எப்படி நீக்கிறது இப்படின்னு இதை பற்றின ஒரு பதிவு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கும் கொடுக்கணும்னு விருப்பம்தான், ஆனால் மற்ற பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கிற காரணத்தினால இதை நடுவில் என்னால் சேர்க்க முடியல. இன்றைக்கி அடைப்பை பற்றிய பதிவு உங்களுக்கு நான் முதல்ல கொடுக்குறேன். மற்ற பதிவுகள்லாம் நான் கொஞ்சம் நாளில் பொறுமையாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அடைப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆன்மா, அதாவது ஒரு உடலை விட்டு ஒரு உயிர் பிரிந்து செல்லக்கூடிய நிலை, ஆன்மா புறப்படுகிற நிலை அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு உடல்லிருந்து உயிர் பிரிந்து போகின்ற போது அது போகின்ற வழி அப்படின்னு ரெண்டு உண்டு. ஒன்று அர்ச்சாதி மார்க்கம், இன்னொன்று தூமாதி மார்க்கம். அதாவது அர்ச்சஸ் அப்படின்னா ஒளி, தூமம் அப்படின்னா இருள். அந்த ஆத்மா இந்த இரண்டு வழியாகவும் கடந்து சென்று மேலுலகத்தில் தன்னுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப ஒரு இடத்தை பிடித்து அப்பலன்களை அனுபவித்து அதற்கு பிறகு அது மீண்டும் ஒரு பிறவியை வந்து எடுக்கின்றது. இதுதான் ஒரு ஆன்மாவினுடைய நிலை. இதை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இந்த ஆன்மா போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம இப்போது இதை பற்றி பேசலை, அதனால் இதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி ஒரு ஆன்மா மேலுலகத்திற்கு செல்லுகின்ற போது அங்கே செல்ல விடாமல் ஏற்படக்கூடிய ஒரு தடைக்கு அடைப்பு அப்படின்னு பேர். இது எது மாதிரி எங்களுக்கு புரியலையே அப்படின்னு இப்போ நிறைய பேர் கேட்பாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நாட்டை தாண்டி இன்னொரு நாட்டுக்கு நம்ம போகிறோம். ஒரு அமெரிக்காவுக்கோ, ஒரு கனடாவுக்கோ, ஆஸ்திரேலியாவுக்கோ, ஏதோ ஒரு நாட்டுக்கு போகணும்னா நமக்கு வீசா அப்படின்னு ஒன்று தேவைப்படுது இல்லையா. இந்த வீசா கிடைச்சாதான் அந்த நாட்டுக்குள்ளே நம்மளை அனுமதிப்பாங்க. வீசா இல்லைன்னா அந்த நாட்டில் நம்மளை அனுமதிக்க மாட்டாங்க. சில நாடுகளில் போய் இறங்கின உடனே வீசா வாங்குற மாதிரி சில நிலைமைகள் அப்படிங்கிறது சில நாட்டில் இருக்குது. ஆன் அரைவல் வீசா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த போகிற வழியில் நமக்கு வீசா கிடைக்கல, இல்லை வீசாவில் ஒரு பிரச்சனை, வீசா அடிச்சிருக்கு, அதில் பேர் மாறி இருக்குது, அதில் இருக்கிற எழுத்து மாறி இருக்குது, தேதி மாறி இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு குழப்பத்தின் காரணம் இருந்தால் கூட நம்மளை அந்த நாட்டில் அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், கீழேயும் போக முடியாது, அதாவது நம்ம நாட்டுக்கும் திரும்ப போக முடியாது, நம்ம அந்த நாட்டுக்குள்ளேயும் நுழைய முடியாது, நடுப்புற எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்திலேயே சில மணி நேரம் சில நாட்கள் நம்மளை தங்க வச்சுருவாங்க. அங்கே நமக்கு சாப்பாடு கொடுத்து இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்து இந்த வீசாவில் இருக்கிற பிரச்சனை சரியானதுக்கு பிறகு தான் அந்த நாட்டுக்குள்ளேயே நம்மளை அனுமதிப்பாங்க. இது உலகியல் விஷயத்தில் நம்ம எல்லாரும் கண்ணார பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இது உங்களுக்கு புரியுதா? இதை இப்படியே நீங்கள் நம்ம ஆன்மாவோட தொடர்பு படுத்தி பாருங்கள். நம்ம ஆன்மா இங்கேருந்து கிளம்பிருச்சு, சொந்த வீட்டை விட்டு கிளம்பிருச்சு, உடலை விட்டு கிளம்பிருச்சு. இப்போ இது மேல் உலகம் போய் சேரணும், வேறொரு நாட்டை போய் சேரணும். நடுப்புற போவதற்கு தேவையான வீசா அதுக்கு இல்லாமல் அது தடைப்பட்டு நின்றது என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் அடைப்பு. ஏம்மா இப்படி தடைப்படுது அப்படின்னு கேட்டால், இதற்கு நட்சத்திரங்கள் தான் நமக்கு உதவி செய்கின்றது. அதில் சில நட்சத்திரங்களை அடைப்புள்ள நட்சத்திரங்களாக நமக்கு தரப்பட்டிருக்கு. அந்த அடைப்புள்ள நட்சத்திரங்களில் ஒருவர் இறந்து போகின்றார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவருக்கு அங்கே வீசா கிடைக்காது, அவர் உள்ளே அனுமதிக்க இயலாது அப்படின்னு கொஞ்ச காலம் அவர்கள் காலம் தாழ்த்திய பிறகு மேலுலகுக்கு பயணப்படுவார்கள். இதெல்லாம் கேட்கறதுக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் பெரியவங்க இப்படி சொல்கிறாங்க, இதை நாங்கள் நம்பலாமா அப்படின்னு கேட்டால், இங்கே ஒரு வீசா கிடைக்கலன்னு வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எப்படி நம்பக்கூடியதாக இருக்குதோ அதே மாதிரி தான் அதையும் நாம் நம்பணும். எல்லாம் ஒன்று தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர், நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் தான் அப்படின்னு எல்லாம் நம்ம பேசினா கூட, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனோம்னா வீசா அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது இல்லையா. இல்லைன்னா பார்டரை கூட நம்மளால் தாண்ட முடியாது இல்லை. இங்கேயே இவ்வளவு நியதிகள் இருக்கும்போது மேல் உலகில் இந்த நியதிகள் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா இதை நம்பலாம் இல்லையா.
சரி, இந்த நட்சத்திரங்கள் எவை எவை அடைப்புக்குரிய நட்சத்திரங்கள்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ அடைப்புனா என்னன்னு நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த அடைப்புக்குரிய நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எவ்வளவு கால அடைப்பாக இருக்குது அப்படிங்கிற கணக்கையும் உங்களுக்கு சொல்கிறேன். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த அஞ்சு நட்சத்திரங்களுக்கும் 6 மாத காலம் அடைப்புண்டு. ரோஹிணி நட்சத்திரத்துக்கு 4 மாத காலமும், கார்த்திகை உத்திர நட்சத்திரத்திற்கு 3 மாத காலமும், சித்திரை, மிருகசீரிடம், புனர்பூசம், விசாகம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு 2 மாத கால அடைப்பும் உண்டு. இதை தனிஷ்டா பஞ்சமி நாட்கள் அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்னென்ன நட்சத்திரங்கள்னு நான் உங்களுக்கு கொடுத்தேன், எவ்வளவு காலம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒருவர் என்ன நட்சத்திரத்திலும் திதியிலும் இறந்து போகின்றார் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒன்று. ஒருவர் உயிர் பிரியக்கூடிய அந்த திதியை கணக்கிட்டு வைத்து கொண்டால்தான், அதிலும் குறிப்பாக வளர்பிறையா தேய்பிறையான்னு எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெரியவங்க சொல்கிறதில்ல, அதனால் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நீங்கள் கேட்குறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவர் உயிர் விடுகிறார் அப்படின்னா அவர் உயிர் விட்ட நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கா, அந்த நேரத்தை குறித்து வச்சுக்கணும். பிறந்த நேரம் என்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல உயிர் விட்ட நேரம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. ஒரு பிறந்த நேரத்தை மருத்துவர் சொல்லித்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உயிர் விட்ட நேரத்தை கண்ணு முன்னாடி உயிர் விட்டால் தெரிஞ்சுக்கலாம், தெரியலன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னா மருத்துவர்கள்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அந்த திதிக்குள்ளே தான் அதை அமையும். அதனால் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த நேரம் என்ன அப்படின்னு மருத்துவமனையில் உயிர் பிரிஞ்சால் சொல்லுவாங்க. அந்த நேரத்தை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அந்த பரபரப்பில் நம்மளால் வந்து அது வளர்பிறையா தேய்பிறையா இதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் அது யாராவது ஒருத்தவங்கக்கிட்ட சொல்லி அது வளர்பிறையா தேய்பிறையா என்ன நட்சத்திரம் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுதி வச்சுருங்க. இந்த நட்சத்திரங்களில் இந்த அடைப்புள்ள நட்சத்திரங்கள் வந்தால் அது அடைப்பில் அவர் இறந்ததாக கணக்கெடுத்துக்கொள்ளணும். உடனே இதெல்லாம் கிராமத்தில் பார்த்துருவாங்க. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா உடனே பஞ்சாங்கத்தை எடுத்து அடைப்பு இருக்கா அடைப்பு இல்லையா, 6 மாசமா 3 மாசமா 2 மாசமா இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு உடனே சொல்லிடுவாங்க. இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால நம்மளே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது நல்லது. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ மேற் சொன்ன நட்சத்திரங்கள் இருந்தால் அடைப்பு உள்ளதாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். சரிங்க, இப்போ அடைப்பு இருந்தால் என்ன பண்ணணும்? முந்தியெல்லாம் கிராமத்தில் வந்து செவுத்தை இடித்து பின்வழியாக பிணத்தை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் வீட்டு செவுத்தை இடித்தோம்னு வச்சுக்கோங்க, வீட்டு ஓனர் வந்துடுவார், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் சௌகரியத்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அதனால் இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, சாதாரணமாக எப்போதும் செய்வது போல ஈம காரியங்கள் எல்லாம் செஞ்சிடலாம். செஞ்சுட்டு அவங்கள படுக்க வச்சுருந்த இடம் இருக்குது இல்லையா, அங்கே கடப்பாறையினால் ஒரு சின்ன குழி தோண்டி விட்டுருவாங்க. அது ஒரு பள்ளம் பறித்ததுக்காக சமம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரியும் நம்மளால் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ இருக்கிறது மாடி வீட்டில். நம்ம போய் 12 அடுக்கு மாடி வீட்டில் இருந்துக்கிட்டு படுக்க வச்ச இடத்துல குழி தோண்டணும்னு கீழே இருக்கிறவங்களுக்கு பள்ளத்தை தோண்டிடக்கூடாது, டைல்ஸ் உடைக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒருவர் இறந்த பிறகு அவருக்காக அன்றாடம் நாம் ஏற்றக்கூடிய தீபத்தை ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டணும். வீடுனா வந்து ரொம்ப செலவு பண்ணி கஷ்டப்பட்டு அது ஒரு கோயில் மாதிரிலாம் கட்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. 4 செங்கல் இருந்தால் போதும். இந்த பக்கம் 2 செங்கல், பின்னாடி 2 செங்கல் வச்சிங்கன்னா சரியாக போயிடும். வேணும்னா மேலே 1 செங்கல் வச்சு மூடிக்கலாம். காற்றடிச்சுது அப்படின்னா அந்த காற்றுல தீபம் அணையாமல் இருக்க. முன்னாடி மட்டும் வாசல் வச்சிங்கன்னா ஒரு சின்ன வீடு மாதிரி ஆச்சா, 5 செங்கல் தான் இதுக்கு தேவைப்படும். வச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஒரு தீபம் வைக்கணும். இந்த தீபம் எவ்வளவு நாள் வைக்கணும், எவ்வளவு நாள் அடைப்பு இருக்கோ அவ்வளவு நாளும் வைக்கணும். விளக்கேற்றுறது நாம் தெற்கு திசை நோக்கி இதுக்குள்ளே விளக்கேற்றணும். இந்த வீட்டினுடைய அமைப்பு வடக்கு தெற்கில் வைக்கணும். வச்சுட்டு தெற்கு திசை நோக்கி அந்த விளக்கு எரியற மாதிரி அமைச்சிக்கணும். எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி நாம் இந்த தீபம் ஏற்றலாம். அந்த தீபம் வச்சுட்டு ஒரு சொம்பில் தண்ணி வச்சு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நாம் அடைப்பிருக்கக்கூடிய நாள் முழுவதும் மாலை 6 மணிக்கு வழிபாடு பண்ணணும். சாயந்தரம்தான் இதை செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டால், சாயந்தரம்தான் செய்யணும். வழி இல்லை அப்படிங்கிறவங்க, வேற வழியே எங்களுக்கு கிடையாதுங்க, நாங்கள் வர்றதுக்கே ராத்திரி 9 மணி ஆகிடும் அப்படிங்கிறவங்க வேணும்னா காலையில் செஞ்சுக்கலாம். 6 மாத காலம் அடைப்பு இருக்கீங்க, 6 மாத காலமும் செய்யணுமா? செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். ஏன்? இப்போ அந்த உயிர் இங்கேருந்து அங்கே ஆன்மாவாக புறப்பட்டு போயிடுச்சா? இப்போ மேலேயும் போக முடில, இங்கேயும் வர முடியாது, நடுப்புற இருக்கா?
அதுக்கு அன்றாடம் நீரும் உணவும் தந்து பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நமக்கு உணவும் நீரும் தந்து ஆதரித்த உறவு தானே அது. அந்த உறவு அங்கே துன்பப்படுகிற போது நம்ம எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியும்? அப்போ அவங்களுக்கு நாம் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லையா? என்னம்மா தினோ ஒரு நைவேத்தியம் எங்களால் பண்ண முடியுமா அப்படின்னா, ஒன்றும் கஷ்டமான நைவேத்தியம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் என்ன பலகாரம் வேணாலும் வைக்கலாம். அவங்களுக்கு வடை பிடிக்குதா, வடை வைக்கலாம். கேசரி பிடிக்குதா, கேசரி வைக்கலாம். இல்லைனா அவங்க சாதம் சாம்பார் இந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்களா, வைக்கலாம். சாயந்தர நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு பணியாரம் பண்ணுறீங்களா, அதை கூட வைக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. இதில் இன்னது தான் வைக்கணும்னு நிர்பந்தமும் கிடையாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா விதமான இனிப்பும் வைக்கலாம், காரம் வைக்கலாம், பிஸ்கெட் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம், உணவுப் பொருள்கள் வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு சாப்பாட்டு பொருள் வைக்கணும். கண்டிப்பாக வைக்க வேண்டியது ஒரு சொம்பில் தண்ணி. கிராமத்தில் இந்த பழக்கம் உண்டு. ஒருத்தர் இறந்ததுலேருந்து கருமாறி முடிக்கிற வரைக்கும் சொம்பும் தண்ணியும் வச்சு அழறது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. உற்றார் உறவினர் சம்பந்தக்காரங்க எல்லாரும் சாயந்தரத்தில் அவங்களுக்கு பிடிச்ச பலகாரத்தை செஞ்சு கொண்டு வந்து வச்சு எல்லாருமா சேர்ந்து அவங்கள நினச்சி படைச்சிட்டு அப்போது உறவுகள் எல்லாம் அந்த துக்கத்தின் காரணமாக அழுவாங்க. அதனாலே அதுக்கு பேரே வந்து வச்சு அழறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து அதை சாப்பிடுவாங்க. அந்த தண்ணியை கொண்டு போய் முச்சந்தியில் ஊற்றிட்டு வரணும். இந்த நெய்வேத்தியம்லாம் வச்சு நாம் படைச்சிட்டு சூடங்காட்டணும். இந்த சூடங்காட்டிட்டு ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக நம்ம சூடங்காட்டினா எல்லாரும் தொட்டு கும்புறத்து கொடுப்போம் இல்லையா, இது அப்படி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சூடம் காட்டிட்டு அதை அப்படியே கீழே வச்சுட்டு ஒரு கூடை போட்டு அதை மூடி வச்சிருவாங்க. ஏன்னா இருளில் இருக்கின்ற அந்த ஆன்மாவுக்கு இந்த வெளிச்சமும் இந்த நீரும் இந்த உணவும் போய் சேரக்கடவுது அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே மூடி வச்சிருவாங்க நம்முடைய பெரியவங்க. அதனால் ஒரு மூங்கில் கூடை மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு அஞ்சு செங்கல் வாங்கிக்கோங்க, ஒரு மண் விளக்கு வாங்கிக்கோங்க, இவ்வளவு தான். இதில் ஒன்றும் கஷ்டமான வழிபாடே கிடையாது. அதனால் எளிமையாக இந்த வழிபாட்டை அன்றாடம் செய்யுங்க. இப்போ வீட்டில் வந்து பெண்கள் கேட்கலாம், நாங்கள் தாங்க பண்ணிகிட்டு இருந்தோம், மாமியார் இறந்து போயிட்டாங்க, நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம், மாதவிடாய் வந்துருச்சு, நாங்கள் பண்ணலாமா அப்படின்னா, இது பெரியவங்களுக்கு செய்கிற வழிபாடு தான். அதனால் பூஜை அறையில் நம்ம செய்ய போகிறது கிடையாது. வீட்டில் ஒரு ஓரமாக தான் நம்ம வச்சுருக்கிறோம். இதை தாராளமாக நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை எங்களுக்கு மனசுக்கு ஒப்பலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, கணவனை விட்டு செய்ய சொல்லுங்கள், குழந்தைங்களை விட்டு செய்ய சொல்லுங்கள், யார் வேணாலும் செய்யலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஆனால் அன்றாடம் இதை விடாமல் நாம் இந்த வழிபாட்டை செய்யணும். இந்த அடைப்பு இருக்கிற காலத்தில் சாயந்தரம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது வாசலில் ஒரு தீபம் ஏற்றணும். அந்த வாசலில் ஏற்றுற தீபம் வந்து நிலை கதவுக்கு முன்னாடி நம்ம வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அதாவது வீட்டு வாசலை பார்த்த மாதிரி வைக்கணும். அது எந்த திசையை பார்த்துருந்தாலும் சரி, வடக்கை பார்த்துருந்தாலும் தெற்கை பார்த்துருந்தாலும் கிழக்கு மேற்கு எந்த திசை நோக்கி இருந்தாலும் வீட்டு வாசலில் ஒரு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து நாம அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணணும். அந்த வாசல்ல வைக்கிற தீபம் அப்படிங்கிறது இழுப்பெண்ணெய் விளக்கெண்ணெய், இதை சேர்த்து நம்ம ஏற்றணும். இப்போ 6 மாச காலம் ஏற்றியாச்சு. இந்த 6 மாச காலத்துக்கு பிறகு என்ன பண்ணணும்? அந்த திதி திரும்ப வரும் இல்லையா. இப்போ தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை சதுர்த்தி, ஏதோ ஒரு திதி வருது இல்லையா. அந்த திதி வருகிற அன்னைக்கு நட்சத்திரம் நான் சொல்லலை, இறந்த திதி. நட்சத்திரம் அடைப்புக்கு மட்டும்தான் பார்க்கணும். மற்றபடி தவசம் பண்ணுறதுக்கோ வருஷாப்தி பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே திதி தான் பார்க்கணும். அதை நம்ம மாத்திரக்கூடாது. அதனால் அந்த திதி 6 மாதம் கழித்து திரும்ப என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் செய்ய வேண்டாம், அதை அன்னையோடு நம்ம நிறைவு பண்ணிடலாம். நிறைவு பண்ணுறது எப்படி? இதே மாதிரி பூஜை பண்ணிவிட்டு அந்த 5 கல் வச்சுருந்தோம் இல்லையா, அது வரைக்கும் அதை அங்கேருந்து எடுக்கக்கூடாது. அது ஒரு அசையாத ஒரு வீடு மாதிரி. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் நீங்கள் வெளியில் போட்டுடலாம், அவ்வளவுதான். இப்போ இந்த இடிக்கணும்னு சொன்ன சாஸ்திரத்துக்கும் இதை இடிச்சாப்பிளையுமாச்சு. நாம் வச்சு அழணும் அப்படிங்கிற சாஸ்திரத்துக்கு அன்றாடம் இந்த வழிபாட்டையும் நம்ம செய்த மாதிரியாச்சு. இதை வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக செய்யலாம். 5 கல் எந்த நாட்டிலையும் கிடைக்கும், விளக்கு கிடைக்கும், சொம்பு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் கிடைக்கும். தாராளமாக இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த அடைப்பு முடிஞ்சு நம்ம பூஜையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த வழிபாடு பண்ணின சொம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த சொம்பை யாருக்காவது தானமாக கொடுத்துடலாம். இப்போ அடுத்த கேள்வி, நாங்கள் அடைப்பு இருக்கு அப்படிங்கிற காலத்தில் இதை செய்யலாமா, எங்களுக்கு அப்போ இதை யாரும் சொல்லலை, அதனால இப்போ நாங்கள் அதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யக்கூடாது. ஒருவர் இறந்த நாளில் இருந்து அடைப்பு இருக்கிற காலம் வரைக்கும் தான் அதை கடைபிடிக்கணும். அடைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அதை செய்யவே கூடாது, அதை மறந்துடணும்.
நாங்கள் அப்படி செய்யாமல் விட்டுட்டோமே, அதனால் எங்களுக்கு பாவம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், அந்த பாவத்தை போக்குவதற்காகத்தான் அமாவாசை அப்படிங்கிற ஒரு நாள் வருது. அடைப்பில் சரியாக கும்பிடல, அடைப்பை கடைபிடிக்கலை அப்படின்னா, இந்த அமாவாசை அன்னைக்காவது அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடன்களை சரியாக செய்யணும். நான் திரும்ப தெளிவாக சொல்கிறேன், கடன்களை, இது கடன். பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டியது கடனே, அந்த கடனை கண்டிப்பாக நாம் செய்தே தீரணும். அது அமாவாசைக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இல்லை எங்களுக்கு இப்போ தான் அடைப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, நாங்கள் நடுப்புற இதை ஆரம்பிச்சுக்கலாமா, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கும்பிடலாமான்னா தாராளமாக கும்பிடலாம். அடைப்பு காலங்களில் கல்யாணம், காதுகுத்து, சடங்கு இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யலாமா, சுப காரியங்கள் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு வீடு சம்மந்தம் இல்லைங்க, ரெண்டு வீட்டோடைய சம்மந்தமாக இது இருக்குது, அவங்க வந்து தேதியை மாற்ற மாட்டேங்கிறாங்க, ஏற்கனவே தள்ளி போயிட்டே இருக்குது, அதனால் வேண்டாம், கெட்டது நடந்த வீட்டில் ஒரு நல்லது பண்ணால் நல்லதுன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க, அதனால் பரவாயில்லையாம்மா, நிர்பந்தத்தால் நாங்கள் வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்க பெரியவங்க தான், நம்ம கூட வாழ்ந்தவங்க தான், அதனால அவங்களுக்கு நம்மளுடைய சூழ்நிலை ரொம்ப நல்லா புரியும். இப்போ இங்கே விளக்கேற்றி கும்பிட்றோம், பூஜை ரூமில் விளக்கேற்றலாமான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் ஏற்றி தான் ஆகணும், அதனால் அதைக்கும் இதுக்கும் நீங்கள் முடிச்சு போடவே போடாதீங்க. எப்போதும் செய்கிற வழிபாட்டை செய்யுங்க. இது தனியாக அடைப்பு இருக்கிற காலம் 2 மாதம் இருக்கா, அந்த 2 மாதம் வரைக்கும் நீங்கள் செய்யுங்க. சரிம்மா, இப்போ அடைப்பு பற்றி இவ்வளோ சொன்னீங்களே, இந்த அடைப்பு செய்யலை, கடைப்பிடிக்கலை, இப்படி நாங்கள் கும்பிடலன்னா அதனால் ஏதாவது நமக்கு விளைவுகள் வருமா அப்படின்னா, பெரியவங்க அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம முன்னோர்களை நம்ம மதிக்கலை, நம்மோடு வாழ்ந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம சரியாக செய்யலை அப்படின்னும் போது அவர்களினுடைய கோபத்திற்கு நாம் ஆளாவது அப்படிங்கிறது இயற்கை தானே. இதில் இன்னொரு விஷயத்தை உலகியல் ரீதியாக நம்ம யோசிச்சும் பார்க்கலாம். நமக்கு முன்னாடி வாழ்ந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மாமனாருக்கோ மாமியாருக்கோ செய்ய முடியாத ஒருத்தருக்கு இன்பமே வாழ்க்கையில் கிடச்சிட்டு இருக்குமா? அவ்வளோ ஒரு நல்ல எண்ணம் இல்லாதவர் துன்பத்தில் எங்கேயாவது போய் மாட்டிக்குவாருங்கிறது இயற்கை தானே. அதனால தான் அந்த காலத்து பெரியவங்க இதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்க. அடைப்பை சரியாக கடைப்பிடிக்காவிட்டால் அந்த வீட்டில் உரிய நேரத்தில் கல்யாணம் நடக்காது, குழந்தை பிறக்காது, வறுமை இருந்து கொண்டே இருக்கும், ஒரு மலர்ச்சிங்கிறது அந்த வீட்டில் இருக்கார். சில வீடுகள் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியே இருக்காது, மலர்ச்சியும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது, வளர்கிற நிலைமையும் இருக்காது. அவங்களுக்கு இருந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பாவும் அப்படியே தான் இருந்தார், பையனும் அப்படியே தான் இருந்தார், பேரனும் அப்படியே தாங்க இருக்கிறார், அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரியான நிலைகள் ஏற்படுவதற்கும் இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறதும் ஒரு காரணம். அதனால் ஏற்கனவே கடந்து போயிடுச்சேங்க, செய்யலையேங்க, இப்போ கேட்டால் எங்களுக்கு பயமாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் பயப்படுறதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்லலை. சில பேர் அப்படி கேட்குறீங்க இல்லையா, செய்யாமல் இருந்தால் என்ன அப்படின்னா, அதுக்கு பெரியவங்க சொன்ன விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ரொம்ப எளிமையாக செய்யலை அப்படிங்கிறவங்க பயப்படாமல் அமாவாசை காலங்களில் அன்னதானம் செஞ்சீங்கன்னாலே முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. காக்காயோ குருவியோ மனுஷனோ என்ன உயிரினமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை வயிறார உணவு கொடுங்க, அதுவே மிகப்பெரிய புண்ணிய பலனை நமக்கு பெற்றுத்தரும். அதனால் இன்னைக்கு அடைப்பை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அடைப்பை தாண்டி இறப்பு தீட்டுகளில் நமக்கு இருக்கக்கூடிய சடங்கு முறைகளில் நிறைய கேள்வி உங்ககிட்ட இருந்து எனக்கு வந்திருக்குது. நான் பொறுமையாக அது எல்லாத்துக்கும் உங்களுக்கான பதிலை கொடுக்குறேன். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா இறப்பு அப்படிங்கிறது எல்லா வீடுலேயும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்வு தான். அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக அமையும் இல்லையா? நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.